வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். கடந்த 6 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 450 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி. சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் தமிழகத்தில் 53% குறைந்துள்ளன. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி. பள்ளி கல்வி நிலையிலேயே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங். சூடானில் இரு குழுவினருக்கு இடையே மோதல், 83 பேர் உயிரிழப்பு. பிரிஸ்பேன் கிரிக்கெட் டெஸ்ட் 2வது இன்னிங்ஸில் 294 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஆஸ்திரேலியா. இந்தியா வெற்றி பெற 328 ரன் இலக்கு. விரிவான செய்திகள். கடந்த 6 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 450 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் 2ம் கட்ட திட்டம் மற்றும் சூரத் மெட்ரோ ரயில் திட்டம் ஆகியவற்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பல்வேறு நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். மற்ற வகை போக்குவரத்துகளை விட மெட்ரோ ரயில் போக்குவரத்து எளிதானது மற்றும் வசதியானது என்று அவர் குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் மொத்தம் 225 கிலோமீட்டர் தூரத்திற்கே மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது 27 நகரங்களில் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துக்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு போக்குவரத்து திட்டங்களை செயல்படுத்துவதாக அவர் கூறினார். இன்று அகமதாபாத் மற்றும் சூரத்தில் தொடங்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டங்கள் வருங்காலத்தில் இந்த 2 நகரங்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்று அவர் தெரிவித்தார். குஜராத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பிஜேபி ஆட்சியில் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்த காலகட்டத்தில் மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது என்று கூறினார். சூரத்தில் முன்பு 20% மக்கள் குடிசை பகுதிகளில் வாழ்ந்ததாகவும் தற்போது 6% பேர் மட்டுமே குடிசை பகுதிகளில் வசிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதுமே குடிநீர் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக திகழ்வதாக கூறிய அவர், 80% வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். சுகாதார கட்டமைப்பிலும் குஜராத் சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் குஜராத்தில் 21 லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 2.5 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 35 லட்சத்திற்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி துறையிலும் குஜராத் முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சிலை குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பாரத் ஆத்ம விஸ்வாஸ் கே சாத் ஃபைசலே லே ரஹா ஹை, உன் பர் தேஜீ சே அமல் பி கர் ரஹா ஹை. ஆஜ் பாரத் சிர்ஃப் படாயி நஹீ கர் ரஹா ஹை, ஆஜ் பாரத் பெஹ்தர் பி கர் ரஹா ஹை. ஆஜ் துனியா கி சப்ஸே படி பிரதிமா பாரத் மே ஹை. ஆஜ் துனியா கே சப்ஸே படா அஃபோர்டபல் ஹவுசிங் ப்ரோக்ராம் பாரத் மே சல் ரஹா ஹை. ஆஜ் துனியா கா சப்ஸே படா ஹெல்த் கேர் அஷ்யூரன்ஸ் ப்ரோக்ராம் பி பாரத் மே சல் ரஹா ஹை. கொரோனா சங்கிரமண கே விருத் துனியா கா சப்ஸே படா டீகாகரண அபியான் பி பாரத் மே ஷுரூ ஹுவா ஹை. இந்த நிகழ்ச்சியில் குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவ்விரு திட்டங்களும் குஜராத்தின் நகர்ப்புற வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்துள்ளதாக கூறினார். இந்தியாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக அமித்ஷா புகழாரம் சூட்டினார். સમગ્ર દુનિયાનો ભારતને જોવાનો નજરિયો બદલાયો છે. મેટ્રો રેલવેની જ વાત કરીએ તો 6.5 વર્ષની અંદર ખૂબ મોટું પરિવર્તન મેટ્રો રેલવેના ક્ષેત્રની અંદર આવ્યું છે. પહેલા 5 શહેરોની અંદર લગભગ 250 કિલોમીટરની મેટ્રો રેલ હતી અને આજે 18 શહેરોની અંદર
702 કિલોમીટર સુધી પહોંચી ગયા છે અને આ ગતિ આવનારા દિવસોમાં અનેક ગણી વધવાની છે. એની અંદર મધ્યમ કક્ષાના શહેરોનો પણ સમાવેશ થયો છે, ક્યાંક નાના કક્ષાના શહેરોનો પણ સમાવેશ થયો છે અને એના પરિણામ સ્વરૂપે આવનારા દિવસોની અંદર માસ ટ્રાન્સપોર્ટેશન સિસ્ટમની અંદર ખૂબ મોટો સુધારો જોવા મળ્યો છે. சுமார் 29 கிலோமீட்டர் நீளத்துக்கு இரண்டு வழித்தடங்களுடன் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்டம் 5,384 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது. இதேபோல் சுமார் 40 கிலோமீட்டர் நீளத்துக்கு இரண்டு வழித்தடங்களுடன் 12,020 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரத் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் 53% குறைந்துள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். பொதுமக்களிடையே சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இன்று தொடங்கி 1 மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, இணையமைச்சர் வி கே சிங், நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி அமிதாப் காந்த் ஆகியோர் கலந்து கொண்டு 1 மாத கால நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, விபத்துகளை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று பாராட்டு தெரிவித்தார். இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் மூலம் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறையும் என்று அமைச்சர் கூறினார். தலைக்கவசங்களை மேலும் வசதியான முறையில் தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சாலை விபத்துகளால் ஒவ்வொரு நாளும் நாடு முழுவதும் சராசரியாக 415 பேர் உயிரிழப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களை 70% உயிரிழப்பதாகவும் அமைச்சர் கூறினார். 2025 ஆகஸ்ட் மாதத்திற்குள் சாலை விபத்துகள் மற்றும் அவற்றால் ஏற்படும் இறப்புகளை 50% குறைப்பதற்கு இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், விபத்துகள் தனிநபரின் குடும்பத்தை மட்டும் பாதிப்பதில்லை என்றும் அவை நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிப்பதாகவும் கூறினார். விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் 3% அளவுக்கு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைக்கும் இளைஞர்களே பெரும்பாலும் விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு 1 மாத காலம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவை பங்கேற்கின்றன. இந்த 1 மாத காலமும் சாலை பாதுகாப்பு தொடர்பான குறும்படங்கள் வெளியீடு, கருத்தரங்குகள், பல்வேறு போட்டிகள் போன்றவை நடத்தப்பட உள்ளன. புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பள்ளிக்கல்வி நிலையிலேயே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், கொரோனா தொற்று பாதிப்பு காலத்தில் தீக்ஷா செயலி வாயிலாக கல்வி கற்றலின் பயன்கள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிதாக கற்பது குறித்தும் மாணவர்களுக்கு அவர் விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தொடக்க கல்வி தாய்மொழியிலேயே அமைய வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டார். 6ஆம் வகுப்பிலிருந்து தொழில் கல்வி ஊக்குவிக்கப்படுவதாகவும், இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்யும் போது தொழில் திறன் பெற்று சுயசார்புடன் திகழ்வார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான துறையை தேர்வு செய்ய சுதந்திரம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். உயர்கல்வி நிலையில் தடையற்ற கல்வியை வழங்க பல்வேறு அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை பல்வேறு உலக நாடுகளும் பாராட்டுவதாகவும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் குறிப்பிட்டார். பஹத் சாரே ஐசே உதாரண் பிரஸ்துத் கியே ஹே ஜோ துனியா கே லியே பிரேரணா கா ஸ்ரோத் பனே ஹே. அபி ஹமாரா தேஷ் பஹலா தேஷ் ஹே ஜோ துனியா கா சப்ஸே படா वैक्सीन का जो टीकाकरण हो गया है, ये देश दुनिया का पहला देश हमारा हिंदुस्तान बन गया. अब तो चिंता की कोई बात ही नहीं, पहला देश हुआ. உள்நாட்டு
நாட்டு விமான போக்குவரத்து கொரோனா பாதிப்புக்கு முந்தைய நிலையை அடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கொரோனாவுக்கான தடுப்பூசி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் 2,235 உள்நாட்டு விமானங்கள் இயக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இவற்றில் 283,974 பயணிகள் பயணித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களுக்கு 567,668 பேர் வந்து சென்றுள்ளதாகவும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தன்று தில்லியில் டிராக்டர் பேரணி நடத்த விவசாயிகள் திட்டமிட்டுள்ளதற்கு தடை விதிக்குமாறு தில்லி காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பான மனு தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த விவகாரம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். யாரை அனுமதிக்க வேண்டும், யாரை அனுமதிக்க கூடாது என்பது குறித்து காவல்துறையினர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர். தற்போதைக்கு இதன் மீது முடிவு செய்ய முடியாது என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் நேற்று 2வது நாளாக 17,072 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களில் நாடு முழுவதும் மொத்தம் 224,301 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களில் 447 பேருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு அதில் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டார். ஒவ்வாமை ஏற்பட்டவர்களுக்கு லேசான தலைவலி, காய்ச்சல் மற்றும் வாந்தி ஆகியவை இருந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடர்பான முன்னேற்றம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் முதல் நாளில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதம் நடைபெறவுள்ள G7 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அழைப்பு விடுத்துள்ளார். இங்கிலாந்தில் கடற்கரை நகரமான காரன்பால்ஸ் நகரில் June 11 முதல் 13 வரை நடைபெறுகிறது. இம்மாநாட்டை அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் பங்கேற்க உள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கு முன்பாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்தியா வர ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்நாட்டின் தூதர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள அசாம் மாநிலத்திற்கு தேர்தல் ஆணையத்தின் குழு இன்று செல்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா மற்றும் தேர்தல் ஆணையர்கள் அடங்கிய குழு 3 நாள் பயணமாக அந்த மாநிலத்திற்கு சென்று தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கிறது. இந்த பயணத்தின் போது பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மாநில தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் உள்ளிட்டோருடன் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து தேர்தல் ஆணைய குழு விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளது. அசாம், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. ஒரே வாரத்தில் 534 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகள் அமைத்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஏப்ரல் முதல் கடந்த 15ஆம் தேதி வரை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் 8,169 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்துள்ளது. சராசரியாக நாள் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 7,573 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகள் அமைக்கப்பட்டன. இந்த நிதியாண்டின் முதல் 2 மாதத்தில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக பணிகள் நடைபெறவில்லை. தற்போது பணிகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த நிதியாண்டின் மீதமுள்ள மாதங்களில் சாலை கட்டுமான பணிகள் இன்னும் வேகமெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. March 31 11,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகள் அமைக்கும் இலக்கு எட்டப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையிலும் மத்திய பிரதேசத்தின் மான்சவுர் மாவட்டத்தில் கேடாரோடு ஆகிய பகுதிகளின் கோழிப் பண்ணைகளில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மீன்வள கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய பிரதேசத்தின் ஷியோபூர் மாவட்டத்தில் பன்னா, சாஞ்சி, ராய்சன், பாலாகாட் ஆகிய பகுதிகளில் காகம் மற்றும் ஆந்தைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய பிரதேசத்தின் மான்சவுர் மாவட்டத்தில் அன்னப்பறவை மற்றும் புறாக்களுக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தார் மற்றும் தண்டேவாடா மாவட்டங்களிலும் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்பது பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக அமைக்கப்பட்ட மத்திய குழு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. மத்திய ரிசர்வ் காவல் படையும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பும் இணைந்து ரக்ஷிதா என்ற பெயரில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை இன்று அறிமுகம் செய்துள்ளன. நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினருக்கு உதவுவதற்காக இந்த ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாதிகளுடன் ஏற்படும் மோதலின் போது வீரர்கள் காயமடைந்தால் உள்ளடங்கிய பகுதிகளுக்கு எளிதில் சென்று அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்க இந்த இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் பயன்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சத்தீஸ்கரின் பிஜப்பூர், சுக்மா, தண்டேவாடா ஆகிய மாவட்டங்களில் இதற்கான தேவை அதிகமாக இருக்கும் என்றும் அங்குள்ள பாதுகாப்பு படையினருக்கு இது உதவும் எனவும் ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் கூறினர். இந்த மாவட்டங்களில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் குறுகிய சாலைகள் அதிகம் இருப்பதால் அங்கு இந்த இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் பயன்பாடு மிகவும் தேவையாக உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாகிறது. இது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் தமது கருத்துக்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. இந்த மாதம் இடம்பெறும் மனதின் குரல் நிகழ்ச்சி பிரதமரின் 73வது வானொலி உரை நிகழ்ச்சியாகும். இம்மாதம் தமது மனதின் குரல் உரையில் இடம்பெற வேண்டிய தகவல்கள் தொடர்பான கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என தமது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். நமோ செயலி வாயிலாகவோ மைகவ் இணையதளம் மூலமாகவோ பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். 1922 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலம் பெறப்படும் இணைப்பை பயன்படுத்தி SMS குறுஞ்செய்தி வாயிலாகவும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். சூடானில் பழங்குடியின மக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 83 பேர் உயிரிழந்துள்ளனர். சூடானில் நீண்டகாலமாக செயல்பட்டு வந்த ஐக்கிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் அமைதிப்படை தனது திட்டத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய 2 வாரங்களில் டார்ஃபர் பகுதியில் இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த வன்முறை சம்பவத்தின் போது ஏராளமான கட்டடங்களும் வீடுகளும் சேதமாக்கப்பட்டுள்ளன. தாக்குதல் சம்பவம் நடந்த மேற்கு டார்ஃபர் பகுதியில் உயர்மட்ட பாதுகாப்பு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஆப்டல்லா ஹாம்டாக் தெரிவித்துள்ளார்.
அமைதிப்படையை திரும்பப் பெற்றது வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கலவரம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். 8,000 வீரர்களுடன் கூடிய ஐநா மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றிய அமைதிப்படை கடந்த டிசம்பர் 31 தனது பாதுகாப்பு பணியை முடித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் தனி நாடு கோரி பேரணி நடைபெற்றது. சிந்தி தேசியவாதத்தை முன்வைத்து அந்நாட்டில் செயல்பட்டு வந்த ஜி எம் சையத்வின் 117th பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பேரணியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்களின் பதாகைகளை ஆதரவு கோரி பொதுமக்கள் ஏந்திச் சென்றனர். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்குட்பட்ட ஜாம்சாரோ மாவட்டத்தின் சான் என்ற நகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பொதுமக்கள் சிந்து மாகாணத்திற்கு விடுதலை கோரி முழக்கங்களை எழுப்பிச் சென்றனர். சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் வேத மதத்தின் தாய் நகரமாக சிந்து விளங்குவதாகவும் இதனை பிரிட்டிஷார் ஆக்கிரமித்திருந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியாக சிந்து மாகாணம் தனித்த அடையாளத்தையும் அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்து வாழும் பன்மைத்துவத்தையும் பெற்றுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக செயல்பட்டு வரும் அரசியல் விமர்சகர் அலெக்சி நாவல்னி கைது செய்யப்பட்டுள்ளார். 5 முன்பு விஷம் அருந்தியதால் கோமா நிலையில் ஜெர்மனி சென்ற நாவல்னி தற்போது மாஸ்கோ திரும்புகையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு ரஷ்ய அரசு விஷம் கொடுத்ததாக தொடர்ந்து நாவல்னி குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நாவல்னியை விடுதலை செய்ய கோரி அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ரஷ்யாவை வலியுறுத்தியுள்ளன. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 96 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் மேற்கு சுலவேசி மாகாணத்தில் 6.2 மற்றும் 5.9 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் அந்த மாகாணத்தில் 81 பேரும், தெற்கு காலிமந்தன் மாகாணத்தில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு 15 பேரும் உயிரிழந்ததாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்பு முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 70,000 மேற்பட்ட நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுதில்லி புறப்பட்டு சென்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்றிரவு அவரது இல்லத்திலும் நாளை பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்த சந்திப்பின் போது நிவர் மற்றும் புரேவி புயல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண நிதியை விரைவில் விடுவிக்க வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் உதவிகள் தொடர்பான மனுக்களையும் முதலமைச்சர் சமர்ப்பிக்க இருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளும் முதலமைச்சருடன் பயணம் மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடியது. பேரவை கூடியவுடன் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் சந்திராபதி, முன்னாள் அமைச்சர்கள் ஜோசப் மரியதாஸ், ஏழுமலை மற்றும் தமிழக மக்களவை உறுப்பினர் மறைந்த வசந்தகுமார் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் 2021 புதுச்சேரி மதிப்பு கூடுதல் வரி திருத்த சட்ட முன்வரைவினை முதலமைச்சர் வி நாராயணசாமி முன்மொழிய ஏகமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. முதல் நாள் பள்ளிகளுக்கு வரும் 30 மாணவர்களுக்கு சத்து மாத்திரைகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் காளிங்கராயன் தின விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காளிங்கராயன் திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் கருப்பண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் என்றார். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி அரியலூரில் நடைபெற்றது. அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் இந்த பேரணியை தொடங்கி வைத்தனர். தலைக்கவசம், உயிர்கவசம், சீட் பெல்ட் அணிய வேண்டும் ஆகிய வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர். தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்திய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவனருள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது போன்ற 32 வகையான வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது மக்களிடம் வழங்கப்பட்டன.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வட்டார போக்குவரத்து துறையினர் சார்பில் சாலை பாதுகாப்பையொட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சிவகுமார் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகானந்தம் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கோவை சாலை மகாலிங்கபுரம் ஆர்ச் பகுதியில் துவங்கிய பேரணி புதிய சட்ட சாலை, ராஜாமில் ரோடு, பல்லடம் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. காவல்துறையினர், தன்னார்வலர்கள் என 200-க்கும் மேற்பட்டவர்கள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்தபடி இந்த பேரணியில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நீடாமங்கலம், மன்னார்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நீரில் மூழ்கிய நெற்கதிர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். வயல்களில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் அருகே தனியார் டயர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான டயர்கள் எரிந்து சேதமடைந்தன. கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் அந்த தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து 3 தீயணைப்பு வாகனங்களில் 20-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 96.59% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக இறப்பு விகிதம் மிகவும் குறைந்து 1.44% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கைகளை அடுத்து கொரோனா பரவலின் வேகம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. ஒரே நாளில் 14,457 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,211,342 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 145 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 1,52,419 அதிகரித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 2,08,012 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு சீராக குறைந்து வருகிறது. நேற்று தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 600-க்கும் கீழ் குறைந்துள்ளது. தமிழகம் முழுவதும் 589 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 830,772 அதிகரித்துள்ளது. இவர்களில் 812,568 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 770 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 5,940 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,264 அதிகரித்துள்ளது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,54,94,097 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் 2,39,918 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 6,82,09,788 பேர் குணமடைந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 328 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலிய அணி தனது 2வது இன்னிங்ஸில் 294 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஸ்டீவ் ஸ்மித் 55 ரன்னும் டேவிட் வார்னர் 48 ரன்னும் எடுத்தனர். முகமது சிராஜ் 5 விக்கெட்களையும் ஷர்துல் தாக்கூர் 4 விக்கெட்களையும் வீழ்த்தினர். 328 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 4 ரன் எடுத்திருந்தபோது மழை காரணமாக ஆட்டம் தடைப்பட்டது. இதனையடுத்து 4ஆம் நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. ரோஹித் சர்மாவும் ஷிப்மன் கில்லும் தொடக்க ஆட்டக்காரர்களாக களத்தில் உள்ளனர். ஏற்கனவே நடந்த 3 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா ஆஸ்திரேலியா தலா ஒரு வெற்றியையும் பெற்றுள்ளன. ஒரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. 4வது போட்டியை வெல்லும் அணி தொடரை கைப்பற்றும்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த ஆறு ஆண்டுகளில் நாடு முழுவதும் 450 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி. சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் தமிழகத்தில் 53% குறைந்துள்ளன. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி. பள்ளிக் கல்வி நிலையிலேயே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங். சூடானில் இரு குழுவினருக்கு இடையே மோதல், 83 பேர் உயிரிழப்பு. பிரிஸ்பேன் கிரிக்கெட் டெஸ்ட் இரண்டாவது இன்னிங்ஸில் 294 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஆஸ்திரேலியா. இந்தியா வெற்றி பெற 328 ரன் இலக்கு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.